இந்தியாவில பிஜேபி தலைமையில ஒரு காட்டு தர்பார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது நல்ல உதாரணம். ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருந்தா விசாரிக்கட்டும், வழக்கு போட்டு நமக்கு ஆட்சேபணி இல்லை. ஆனா ஒரு அமைச்சரை வந்து நள்ளிரவுல ஏதோ சமூக விரோதிய ஒரு பயங்கரவாதியை கைது செய்வதை போல கைது செய்வது, அவர் அவருடைய அலுவலகத்துல தலைமை செயலாளருக்கு சம்பந்தம் இல்லாமல், தமிழக முதலமைச்சருக்கு சம்பந்தம் இல்லாமல் அவர் அழைச்சிட்டு போய் அவர் அங்க வந்து சோதனை நடத்துவது, இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக முறையான நடவடிக்கை இல்லை. இது ஒரு காட்டு தர்பார் கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவில நடந்து கொண்டிருப்பதற்கு இது நல்ல ஒரு முன்னுதாரணம் என்பதைத்தான் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். அமலாக்கத்துறை என்பது கிட்டத்தட்ட அது ஒரு அதிக அது அது வந்து ஒரு அரசினுடைய நிறுவனம் என்ற நிலையில் மாறி அது பாஜக அவருடைய ஒரு கிளை அமைப்பாக மாறிவிட்டது என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. ஏன்னா முதல் நாள் அமித்ஷா இங்க வராரு, இங்க வந்து பேசிட்டு போறாரு, அண்ணாமலை பேட்டி கொடுக்கிறாரு, அடுத்த நாளே இந்த நடவடிக்கை தொடங்குதுன்னா அது கிட்டத்தட்ட பாஜக அவருடைய ஒரு கிளை அமைப்பு என்கிற அளவில் இது மாறி போய் தான் இன்னைக்கு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம், இதன் மூலம் எதிர்கட்சிகளை அடைக்கலாம், எதிர்கட்சிகளை உடைக்கலாம், அவங்களுடைய நிர்மூலமாக்கலாம்னு மோடியோ மோடி அரசோ நினைச்சா அது வந்து பகல் கனவா தான் முடியும். நாட்டு விடுதலையின் போது வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எத்தனையோ அடக்குமுறைகளை எடுத்த போது கூட அதை தவிடு பொடியாக்கி தான் இந்த நாடு விடுதலை போராட்டம் விடுதலை பெற்றிருக்குது. எத்தனையோ அடக்குமுறை நாம் சந்திச்சிருக்கிறோம். இத்தகைய அடக்குமுறையின் மூலம் வந்து எதிர்கட்சிகளை சீர்குலைப்பதோ மக்களுடைய குரலை அடைக்கலாம்னு நினைச்சா அது தவறு. ஏற்கனவே மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்த பலர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அமர் கெயில் ஓம்ஜித் போன்ற பல தலைவர்கள், அதே மாதிரி வரவராவ் போன்ற பல தலைவர்கள், சிந்தனையாளர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப எதிர்கட்சிகள் மீது தங்களுடைய குறிவைத்து தாக்குதலை தொடக்கி இருக்குது. இந்த தாக்குதலை நிச்சயமா மக்கள் முறியடிப்பார்கள். எதிர்கட்சிகள் ஒன்று சேர்க்கிற இந்த சூழ்நிலை, இந்த முயற்சி எல்லாம் மேலும் அபாயத்து மேலும் ஆபத்தை தான் உருவாக்கும் இந்த ஆட்சிக்கு. இது நிச்சயமா ஒரு எதிர்விளைவு மக்கள் ஆற்றுவார்கள். இந்த அடக்குமுறை தூள் தூள் ஆகும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சார், எதற்காக விசாரிக்கிறோம் அப்படின்றது கூட அவருக்கு தெரிவிக்கப்படலை, செந்தில் பாலாஜிக்கு தெரிவிக்கப்படலை. அப்படின்னா ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படின்ற சந்தேகம் எழுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து சார்? இது வந்து ஜனநாயக நாடே இல்லை, ஒரு கொடுங்கோல் ஆட்சி இது. அதாவது ஒருத்தர் பேர்ல விசாரிக்கலாம்னா இப்ப அமைச்சர் கூப்பிட்டா வரமாட்டாரா? அவர்கிட்ட நீங்க என்னென்ன விசாரணை நடத்தக்கூடாதா? அவர்கிட்ட விசாரணையே நடத்தல, அவருக்கு சம்மனே கொடுக்கல, நேரடியா போய் அவர் வீட்டுல கைது பண்ணா என்ன குற்றச்சாட்டு? ஒரு குற்றச்சாட்டு இல்லாமலே அவருக்கு சம்மனே கொடுக்காம கைது செய்வதற்கு என்ன நடவடிக்கை இருக்கு? நீங்க மாட்டுக்கு சோதனைங்கிற பேர்ல ஏதாவது நடத்திட்டு நீங்க மாட்டு ஒரு ஒரு ஆவணத்தை தயார் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கைது பண்ணா அது என்ன நடவடிக்கை? ஆகவே எந்த சட்ட வரைமுறைகளுக்கும் எந்த ஜனநாயக உரிமைகளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை. எனவேதான் நான் சொல்ல விரும்புறேன், ஒரு மத்தியில ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடப்பது என்பதற்கு இது இது ஒரு முக்கியமான உதாரணம், நல்ல உதாரணம் என்பதை நான் சொல்லி காட்ட விரும்புறேன். பாலகிருஷ்ணன் சார், மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் நடத்தப்பட்ட விதம் அப்படின்றது மனித உரிமை மீறல், அவரை வந்து துன்புறுத்தியதன் காரணமாக தான் உடல்நலக்குறைவு அவருக்கு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆமாங்க, நீங்க நள்ளிரவுல ராத்திரி 2 மணிக்கு போய் அவரை கைது பண்ணி அவர் வந்து எழுதிட்டு வர்ற போது நீங்க அவர்த்த என்ன காரணமும் சொல்லாம அவர் கைது பண்ணி வீட்டுல இருந்து அழைச்சு இழுத்து போட்டு நெருக்கடி கொடுக்கிற போது அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுதுல்ல, எப்படி இப்படி எல்லாம் கைது பண்ண முடியும்? அவர் என்ன பயங்கரவாதியா தீவிரவாதியா? எங்க பாலியல் புகார்ல ஒரு பாஜக எம்பி வந்து நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அந்த மல்யுத்த அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற பிரஜேஷ் பூஷனை வந்து கைது பண்ணு நாடே கொந்தளிக்குது. அதை பத்தி நீங்க வாய திறக்க மாட்டேங்கிறீங்க, உங்க சிபிஐயோ உங்க அதிகாரமோ அங்க பாய மாட்டேங்குது. ஆனா ஒரு அமைச்சர், அவர் ஒன்றும் பயங்கரவாதி இல்லை, தீவிரவாதி இல்லை, அவர் பேர்ல வேற எந்த கொடுமையான புகார் ஒன்றும் யாரும் கொடுக்கல. நீங்களா ஒன்னு சிருஷ்டிச்சுக்கிட்டு நீங்களா ஒரு ரெய்டு நடத்தி நீங்களா போய் கைது பண்ணா அது என்ன நடவடிக்கை? இது இப்ப அவருடைய விளைவு இன்னைக்கு வந்து அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் கூட சிகிச்சை பெற முடியாத அவர் சித்திரவதப்படுத்தீங்க. ஒரு அமைச்சருக்கே இந்த கதினா நாளைக்கு எதிர்கட்சிகளால் நாளைக்கு இந்த நாட்டில் இருக்கிற சாதாரண குடிமகனுக்கு இந்த ஆட்சியில் என்ன நடக்கு பாருங்க, இந்த ஆட்சி இருக்கிறவங்களுக்கு. எனவே இந்த ஆட்சி வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதற்கான முன்னுதாரணம் தான் இது. பாலகிருஷ்ணன் சார், செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு என்ன, அதை உறுதிப்படுத்தும் வகையில் என்ன ஆவணம் கைப்பற்றப்பட்டது என்பன போன்ற விவரங்களை வந்து இடி வந்து வெளியிடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆமாங்க, இதுவரைக்கும் வந்து அவரை எதுக்கு கைது பண்றோம், என்ன குற்றச்சாட்டு, அவர் மேல என்ன வழக்கு இருக்கு, எதுவுமே அவங்க சொல்லலையே.
எப்படி எதுவுமே சொல்லாம சம ஒருத்தர் கைது போடணும் அவருக்காக நீங்க சொல்லணும் இல்ல, அவருக்காக எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் இல்ல, எதுவுமே சொல்லாம எதுவுமே கேட்காம எதையுமே கொடுக்காம என்ன குற்றச்சாட்டு என்ன வழக்கு அவர் பேர்ல என்ன புகார் என்ன குற்ற அவர் என்ன தவறு செஞ்சார் எதையாவது சொல்லணும் இல்ல. நீங்க நான் என்ன சொல்லனா ஒரு அமைச்சரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன் சமம் தான், தவறு செஞ்சா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வேற. ஆனா அது எந்த விதமான என்ன தவறு அவர் என்ன குற்றச்சாட்டு அவர் மேல என்ன புகாரு எதையாவது சொல்லணுமா இல்லையா, இதுவரைக்கும் வந்து அவங்க பகிரங்கமா எதையுமே சொல்லலையே. கைது சென்ற எல்லாத்தையும் 2 மணிக்கு போய் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, காலையில கூப்பிடுறது நேரா நீங்க கூப்பிட்டு அவர் வரமாட்டேங்கிறாரா, எதுக்கு ஏதோ ஒரு சமூக விரோதியை கைது பண்ற மாதிரி கைது பண்றீங்க, ஒரு பயங்கர எவரேனா பயங்கரவாதியா என்ன தீவிரவாதியா என்ன பெரிய குற்றச்சாட்டு அவர் என்ன அந்நிய நாட்டு ஏஜென்ட் ஆகுது என்ன குற்றச்சாட்டு என்ன தவறு என்ன குற்றச்சாட்டு அவர் பேர்ல, எந்த குற்றச்சாட்டு இல்லாம நீங்க வந்து வேணும்னே பழி வாங்கணும் வேணும்னே திமுகவை மிரட்டணும் திமுக இருக்கிற கூட்டணியில வந்து கடுமையா தாக்கணும் இதன் மூலம் எதிர்கட்சிகளுக்கு நாடு பூரா ஒரு செய்தியை உருவாக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நீங்க நோக்கபூர்வமா செயல்படுகிற நடவடிக்கை தான் இது. இது நிச்சயமா வந்து இந்திய நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இந்த முறை மிக மிக அடிப்படையில் தவறு. ஒருத்தர் விசாரிப்ப ஒருத்தர் கைது பண்ணுவதற்கு விசாரிப்பதற்காக முறை இருக்கு. அவர் ஒன்னும் நாளைக்கே இப்போ நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ஓடி விட போறது இல்லை, தலைமையில் வாங்கிட போறது இல்லை, எப்படி இப்படி வந்து எப்படி இப்படி கைது பண்றதுக்கு எந்த சட்டம் அனுமதிக்குது? எனவே சட்ட எந்த வரம்புகளையும் மீறி நீங்க ஒரு அமைச்சர் இப்படி கைது செய்வதெல்லாம் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதற்கு இது இது இதுதான் வந்து பழிச்சுன்னு காட்டுற முன்னு உதாரணங்கிறத நான் தெரிவிச்சு வரும்போது இந்த ஆட்சி நிச்சயமா நீடிக்க முடியாது, நீடிப்பதற்கு இந்த நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இதன் மூலம் மேலும் மேலும் அந்த ஆட்சி மக்கள் மத்தியில் அம்பலப்படுமே தவிர இதனால பாஜக ஆட்சிக்கு எந்த பலனும் ஏற்பட போறதுல எதிர்வினை தான் வலுவா வரப்போகுது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. கருத்துக்களுக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.